புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 1,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் குழந்தைக்கான பெயர்கள், நட்சத்திர பெயர்கள் வைக்கும் பொழுது இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதிலையும் குறிப்பாக பரணி நட்சத்திரத்திற்கான நட்சத்திர எழுத்துக்கள் அதனுடைய தன்மைகள் பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் வந்து முதன் முதல்ல பேர் வைக்கும்போது நிறைய அக்கறை செலுத்துவாங்க, அது கூடவே குழப்பமும் சேர்ந்து வந்துடும். அந்த அதீத அக்கறையே வந்து குழப்பத்திற்கும் காரணமாக ஆகிடும். நிறைய பேர் நட்சத்திர எழுத்துக்களில் நட்சத்திர பாதம் படி பிரித்து எந்தெந்த எழுத்துக்களில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்பு காட்டுவாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகிடும்னா, நம்ம தமிழ் இலக்கணப்படி இருக்கக்கூடிய எழுத்துக்களை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத மறந்துடுவாங்க. அதில் வந்து வெறும் த அப்படிங்கிற ஓசை கொடுத்துருக்குன்னா அந்த த மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார நம்ம ஏதாச்சும் எழுத்துக்கள் அமைக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு ஆயில்ய நட்சத்திரம் இருக்குன்னு வைங்க, அதுக்கு வந்து பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ட அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, டயானாவுக்கு வர ட கொடுத்துருப்பாங்க. அப்போ டால எப்படி எல்லா நேம்ஸும் இருக்கும்? இப்போ டாலங்கிற ட அப்படிங்கிற நேம்ஸ் நம்ம வைக்கணும்னா, நம்ம அமெரிக்காலேயோ யூகேலேயோ டேவிட் அப்படிங்கிற நேமில் நம்ம வைக்கிறோன்னா, டார்வின் அப்படிங்கிற நேம் வைக்கிறோன்னா வைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த அளவுக்கு இங்கே நம்ம என்ன ஸ்பெல்லிங் வரணுமோ அது தானே வைக்க முடியும், அது தானே யதார்த்தமாக இருக்கும். ஏற்கனவே நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்திற்கான பெயர் எழுத்துக்களை முந்தைய பதிவில் நான் கொடுத்துருந்தேன். இப்போ பரணி நட்சத்திரத்திற்கான பெயர் எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். முடிந்தவரை குழப்பம் இல்லாமல் குழந்தைக்கு நீங்கள் எப்படி பெயர் வைப்பதுங்கிறத பற்றி தான் நான் மெயினாக அதில் சொல்ல போகிறேன். பெற்றோர்களுக்கு பரணி நட்சத்திரம் வந்து 1-4 பாதங்கள் உடைய இந்த நட்சத்திரம் சுக்கரனுக்கான நட்சத்திரம். சுக்கரனுடைய அதிதேவதையே மகாலட்சுமி தாயார் தான். ரொம்ப ஒரு அற்புதமான நட்சத்திரம். இன்னும் சொல்லப்போனால் முருகப்பெருமானுக்கும் மிகவும் உகந்த ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இதனுடைய எழுத்துக்கள் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ல லு லே லோ. இப்போ ல அப்படின்னா ஆண் பெயராக எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சுமணன் அப்படின்னு சொல்லலாம், பெண் பெயர்கள்னா லட்சுமி அப்படின்னு சொல்லலாம். லு அப்படிங்கிறதுல நம்ம அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ நீங்கள் யோசித்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து அதில் ஒரு பெயரை வந்து எடுத்துட முடியாது. ஆனால் நிறைய வந்து ஃபாரின் நேம்ஸ் வந்து அதுலேருந்து நீங்கள் எடுக்க முடியும். லூக் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது, LUKE. இது ஒரு பெயராகவே நம்ம கருதலாம், பட் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அதை எடுத்து கொண்டு வர முடியாது. லே அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. இப்போ லேகன் அப்படின்னு நம்ம ஒரு நேம் வைக்கிறோன்னா அது ஆண் குழந்தைக்கான பெயராக இருக்கும். அதே பெண் குழந்தைக்குன்னா லேகா அப்படின்னு வைக்கலாம். லோ அப்படின்னா லோச்சனி, இது பெண் குழந்தைக்கான பெயர். ஆண் குழந்தைனா லோச்சனன். இதை இந்த நேமோட நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த எழுத்து என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்போ நான் சொன்ன எழுத்துக்கள் மட்டும்தான் இந்த பரணி நட்சத்திரம் 1-4 பாதம் வரைக்குமான நட்சத்திர பாதங்களுக்கான எழுத்துக்கள். ஆனால் இதில் நீங்கள் லாவுக்கான, அதாவது லீன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லீக்கான நெடில் ஃபார்மையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ லீ அப்படின்னா லீனாவுக்கு வர லீ, லீனா அப்படி லீனா மணிமேகலை அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த பெரிய லீனா போட்டு வரக்கூடிய அந்த நெடிலையும் எடுத்துக்கலாம். இப்போ லே சொன்னேன் இல்லையா, அதே ஷார்ட் ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம், லட்சுமிக்கு வர சின்ன லேயும் எடுத்துக்கலாம். அதே போல் ல சொன்னேன் இல்லையா, அதில் லா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், லாவண்யாவுக்கு வர லா. ஏன் வந்து நெடிலும் இதில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து இரண்டும் கலந்து தான் வந்து ஒரு லெட்டரே உருவாகுது. இப்போ ல அப்படின்னு ஒரு சப்தம் உருவாகுதுன்னா தமிழ் இலக்கணப்படி இல் ப்ளஸ் அ, இல்ங்கிறது வந்து மெய்யெழுத்து, அ அப்படிங்கிறது உயிரெழுத்து, இது இரண்டும் கலக்கும்போது தான் அந்த லங்கிற சப்தமே வருது. அப்போ அந்த இல் கூட அ சேரும்போது அந்த இல்ங்கிறது தான் பேஸ் டோன். அது கூட வந்து நீங்கள் நெடில் ஃபார்மையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா அந்த பேஸ் லெட்டரை நீங்கள் மாற்றவே இல்லை. லங்கிறதோடைய அந்த மெய் எழுத்து ஒற்றெழுத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு ஆ கூட ஆ சேர்த்திங்கன்னா லாவாக மாறுவது. இல் ப்ளஸ் அ ல, இல் ப்ளஸ் ஆ லா. இதன்படியும் பார்த்தீங்கன்னா
லா அப்படிங்கிற சப்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம், எந்த குழப்பமும் கிடையாது. நீங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து நீங்கள் வந்து ஐயோ இந்த நட்சத்திர எழுத்துக்களுக்குள்ளார வைக்கலைன்னா ஏதாச்சும் தோஷம் வந்துடுமோ, சரியாக பலன் தராமல் போயிடுமோ அப்படின்லாம் வந்து குழப்பிக்கவே வேண்டாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அதனால தான் நான் இலக்கணத்தோடு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த முறையில் நீங்கள் வந்து நிறைய லெட்டர்ஸ் சேர்த்துக்கும் போது இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய குழந்தைக்கு இன்னும் நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். இப்போ ஒரு சில குறிப்பிட்ட எழுத்துக்களை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வந்து நிறைய வகையறாக்கள் பேர் வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலும் வந்து அந்த சாய்ஸஸ் இல்லாமல் போயிடும். பட் அட் த சேம் டைம் இப்போ நான் சொன்ன முறையில் நெடில் ஃபார்மையும் நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா வாழ்க்கையில் உங்கள் குழந்தைக்கு ஒரே ஒரு முறை தானே பேர் வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுக்க அது தானே அவங்க அடையாளமாக இருக்க போகுது. அப்போ நல்ல பேராக உங்களுக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச பேராக தேர்ந்தெடுக்கணும்னா நிறைய பெயர்கள் ஆப்ஷன்ஸ் இருந்தால் தானே அதை உங்களால் நல்லா செலக்ட் பண்ண முடியும். வித்தியாசமான பெயர்கள், நல்ல பெயர்கள், பாசிட்டிவ் எனர்ஜி மிக்க பெயர்கள். அப்போ இது மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பரணி நட்சத்திரம் ஒன்றிலிருந்து நான்கு பாதங்களுக்கான எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீ, அதே நெடில் ஃபார்ம் லீ, லூ, அதன் பிறகு லே. லேங்கிறது வந்து பெரிய ரெட்ட சொல்லி லே, அதிலேயே ஒற்றை கொம்பு லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். லோ, பெரிய ரெட்டை சொல்லி கொம்பு போட்ட லோ, அதிலே வந்து ஒற்றை சொல்லி லோவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ல, அதே நெடில் ஃபார்ம் லாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு பேர் நட்சத்திர எழுத்துக்கள் என்ன, அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, கூட்டுத்தொகையின் ஸ்பெஷாலிட்டி என்ன, ஒருவேளை எண்கணித ரீதியாக நீங்கள் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இதுக்கெல்லாம் நான் இலவச பொது பலன்கள் தரதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய குழந்தையின் பிறந்த தேதி, பிறந்த நேரம், இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். குறிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுடைய குழந்தைக்கான இலவச பொது பலன்கள் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். அதில் பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண், இதனுடைய தன்மைகள் என்ன, நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கான எழுத்துக்கள் என்ன, எண்கணித ரீதியாக உங்கள் குழந்தைக்கு எப்படி பெயர் அமைக்கலாம், என்னென்ன பலன்கள் எண்கணிதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இது எல்லா தகவல்களையும் நான் இலவச பொது பலன்களாக பதிவு பண்ணி அனுப்புவேன். இது எனக்கு ஒரு 3 நாட்கள் நீங்கள் கால அவகாசம் தரணும். இந்த டீட்டெயில் எனக்கு நீங்கள் அனுப்பிச்சதுலேருந்து ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கான பதில் அனுப்புவேன். அதை கேட்டுட்டு உங்களுக்கு மேற்கொண்டு உங்கள் குழந்தைக்கு எண்கணித ரீதியாக பெயர் அமைக்கணும்னா நீங்கள் என்னை அணுகலாம். மீண்டும் அடுத்த ஒரு நட்சத்திர பதிவில் சந்திப்போம். நட்சத்திர எழுத்துக்கள் பற்றி இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி.